போன வாரம் அமெரிக்கா பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இருப்பாங்க. அவன் பேசுற பாஷை எனக்கு புரிய மாட்டேங்குது தம்பி. நீயே கொஞ்சம் கேட்டு சொல்லிடுறியா? உங்க அப்பா பேர் என்னன்னு கொஞ்சம் கேளு. அப்பா பேர் என்ன? உங்க அம்மா பேர் சுண்டலா. சுண்டலா சுண்டலா. டேய், கொண்டக்கடலை சுண்டலா, வேர்க்கடலை சுண்டலான்னு கேளு. கொண்டக்கடலை சுண்டலா, வேர்க்கடலை சுண்டலா. டேய், அங்க உட்கார்ந்திருக்காங்க, அவங்க மைக் கொடுங்க. அண்ணா, ஐயா, உங்க பேர் என்னன்னு கேளுமா? உங்க பேர் என்ன? சுந்தர். சுண்டனா. என்ன கம்ப்யூட்டர் மேல ஏறி உட்கார்ந்து வேலை பாக்குறாரா? அது இல்ல, கீழே உட்கார்ந்து வேலை பாக்குறேன். கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்கு கீழே உட்கார்ந்து எப்பறம் என்ன வேலை பாக்குறாரு? அது இல்ல, எங்க அப்பா கம்ப்யூட்டர் சேர் இருக்கறதால அங்க உட்கார்ந்து வேலை பாக்குறாரு. ஏய், கம்ப்யூட்டருக்கு மேலயும் கிடையாது கீழயும் கிடையாதுயா? கம்ப்யூட்டர் பக்கத்துல ஒரு சேர் இருக்கும், அதல உட்கார்ந்து வேலை பாக்குறாருன்னா என்ன ஒரு மூளடா அவரு? இங்க காலை கட்டு, காலை கட்டு, காலை கட்டு. ஆஹா, மூளை தெரியுதுடா உள்ள வரைக்கும். ஆமா, மூணு கிலோ இருக்கு மூளைக்கடா, மூளை உனக்கு. ஏ, எதுக்கும் ஒரு கையை வச்சு அப்படியே அரைச்சி வச்சுக்கிறேன், ஒளிக்கிற பொழுது. சரி, உங்க அம்மா பேர் என்னம்மா? பத்மப்ரியா. பத்மப்ரியா, உங்க அம்மா என்ன வேலை பாக்குறாங்கம்மா? அம்மா சும்மா வேலை வெட்டியா தான் இருக்குங்க. எங்க அம்மா சும்மா வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. அது யாரு உங்களுக்கு அத்தையாது? உங்க அத்தை பேர் என்னம்மா? மாமியார். வணக்கம்மா. வணக்கம் 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 வணக்கம். இந்த கண்ணாடி நல்லா இருக்கம்மா, கொஞ்சம் நீ போடுங்களேன் ஒரு வாட்டி. செக் பண்ணி கேட்ட மாதிரி அந்த கண்ணாடி போடு. எப்படியா இருக்கு பர்வேஸ்? பர்வேஸ் இப்ப சொல்ற நீ, நான் எந்த ஹீரோ மாதிரி இருக்கேன்? போடுற செயின் மொத்தத்துல இவங்க குடும்பமே ஒரே மாதிரி என்னன்னு கேளுமா? உங்க பேர் என்ன? என்னடா நீ வந்து பாப்பான்னு சொல்ற, சொல்றது உண்மை? எனக்கு அவங்க பேர் தெரியல. சரியா தெரியலையோ? சரிம்மா, உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேர் ஐஷா. உங்க அம்மா பேர் என்னன்னு சொல்லு. என்ன வேலை பாக்காங்க?
வெட்டி மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. காதை வெட்டி மியூசிக் பண்றாரா? என்ன எனக்கு ஒன்னும் புரியலையம்மா. நீ உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அம்மா, அப்பா என்னமா செய்றாரு? மியூசிஷியனா இருக்காங்க. மியூசிஷியன், இசையமைப்பாளரா? என்ன படத்துக்கு மியூசிக் படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேளு. என்ன படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க? காடு வெட்டின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாடி காமிக்கிறீங்க? பாடி காட்டுறியா? எங்க அப்பா இப்படி மியூசிக் போடுவார் அப்படின்றத நான் பாட்டாவே பாடுறேன். பாருமா. அடி நித்தாண்டி மாட்டேன்னு மைனா நறுக்கி செஞ்சு வச்சு சம்ம வைனா தாச்சருனா ஒன்னோட நைனா கரு நறுக்குன்னு போடட்டுமா அடி கத்தால கண்ணால குத்தாத கொய்யால. ஏ அருமையா பாடினாப்ல, கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க. தம்பி வணக்கம். தம்பி நூத்து மாதிரி இருக்கீங்க. நூத்து மாதிரியா? இத நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையா. நூத்து நூத்து யூத்தா? யாரோ அப்போதே ஒருத்தர் டெலிபோன் பூத்துல சும்மா. உங்க அப்பா பேர் என்னமா? டாடி. ஆ, உங்க அப்பா பேர் டாடியா? உங்க அம்மா பேர் மம்மி. இவனை கண்ட தினம் பத்தியா? இல்ல. ஆ, திவ்யா. அப்பா பேரு டேடினா அம்மா பேரு மம்மி தானடா, அது எப்படி திவ்யா வரும்? உங்க அப்பா கிட்ட கேளு கேளு. டேடி உங்க பேரு என்ன? ராஜ்குமார். டேய் தம்பி, டேய் அண்ணன் பேர் என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றேன். எனக்கு பேர் என்ன? ஆ, ராஜ்குமார். ராஜ்குமாரா? நீ வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய மனசுல வந்து நம்ம சர்வேஸ் வந்து இடம் பிடிச்சிட்டாப்ல. அப்படி பிடிச்சி போன ஒரு பையனை கம்ப்ளைன்ட் பண்றதுக்கு வந்திருக்காங்களா நம்ம சர்வீஸோட அம்மா? என்ன கம்ப்ளைன்ட் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேளு. என்ன கம்ப்ளைன்ட் கொண்டு வந்திருக்கீங்க? சார், ஆபீஸ்ல இருக்கவங்களோட என் ஃப்ரெண்டோட முடியெல்லாம் கட் பண்ண போயிடுவான். ஒருவேளை வருங்காலத்துல பெரிய வருவான. கேள்வி ஏன் தானே சொல்லுமா? நான் எத்தனை வாட்டி நானும் அப்படியே அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரி நான் முடி வச்சிடலான்னு பாக்குறேன். குனிய போட்டு கரெக்ட் கரெக்ட்னு இழுத்தாது. நீங்க தானே மொட்டையடிச்சு விட்டீங்க. அம்மா சொல்லுமா? ஏய், வா சார் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கடைசியா யாரம்மா வரட்டுனா? என் ஃப்ரெண்டு நிரோஷினியா சார். நிரோஷினி? ஒரு நாள் நிரோஷினின்னு ஒரு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கு. வந்துச்சாடா? உங்க அம்மாவை பார்க்க தானே வந்துச்சு? உங்க அம்மாவை பார்த்தாங்களா? உங்க அம்மா நிரோஷினி பார்த்தாங்களா? அப்புறம் எதுக்கு நிரோஷினி ஓடுனாங்க? நிரோஷினதே பக்கன்று நான் நைஃபா போய் ஃபீவர் அடிச்சு கட் பண்ண போனேன். கில் பண்ணி கட் பண்ண முடியல. தலைவரே திமிங்கல தானங்கோ அடப்பாவி. அச்சா, அதாவது நிரோஷினி அத்தை? நிரோஷினி அத்தை தானே உனக்கு? ஆமா. நிரோஷினி அத்தை வந்து அத்தை மாத்தம் நிரோஷினி இல்ல. ஒரு அத்தை வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் முடிய சொல்லுமா சொல்லுமான்னு இப்படி தலையதிலே ஆட்டி பேசணும்னு எனக்கு வைத்தறிச்சலா போச்சுங்க. நேரே நைஸாக போய் கிச்சனில் இருக்கிற ஒரு சிசரை தூக்கிட்டு வந்து, அத்தை உனக்கு இவ்வளவு முடி இருக்க பேசுகிற ஆட்டி ஆட்டி பேசுகிறேன் இன்னைக்கு பாருன்னு பக்கத்தில் போனால் பார்த்தா சிசர் ஓட்டா சிசராக இருந்திருக்கு. இப்படி இருந்துச்சுல்ல? ஏன் வெட்டல நீ? வெட்டி விட்டியா? ஓ, வெட்டிட்டு தான் உழுந்துருச்சு ஓடினாங்களா? வெட்டல சார், அவ கிளிப் இருந்ததுனால இவனால வெட்ட முடியல. அதுக்குள்ள நான் பார்த்துட்டேன். கிளிப்பே போய் வெட்டிக்கிறது? ஏன்னா முடிய வெட்டுறப்ப முடிய வெட்டுறத விட்டுப்படு அந்த கிளிப்புக்குள்ள கொண்டு கத்திரிக்கோள விட்டுக்கிட்டு இப்படி ஆட்டினே எப்படி முடி கட்டாகும்? சரி விடுறா தம்பி. உங்க உங்க அப்பா எப்படி இந்த இதுக்கு கீழே கொஞ்சம் வச்சிருக்கிறாரு, அதுக்கு பேர் என்னது? இது மீசடா. மீசைக்கு கீழே ஒரு தொடுக்கா ஒண்ணு வச்சிருக்காரு, அது என்னது? மாட்டி துளசி சூப்பர் 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 சூப்பர்.